வணக்கம் மாப்பிள, நான் தான் உங்க பிசினஸ் மாப்பிள. இந்த வீடியோல எங்க இருக்கோம் அப்படின்னா, ஈரோடு டு சேலம் ஹைவேல வெப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்ல ஹோல்சேல் பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒர்த்தான வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வாங்க பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கடைக்கில் இருக்கோம். ஸோ இவங்க வந்து இவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்து ஷர்ட்லாம் வந்து இவங்க ஹோல்சேலாக மட்டுமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசேலர் கிடையாது, ஹோல்சேலாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6-7 வெரைட்டி இவங்க இருக்குங்க. ஓகே, இது வந்து பிரிண்டிங் மாடல். சரி சரி சரி. பிரிண்டிங் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரோல் டேக் வந்து பேக்கிங்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, இது எஸ்சி எம்ஐஎல் 3 சைஸ் இருக்குது, எக்ஸ்எல் 4 சைஸ், ஒரு சைஸ் எக்ஸ்எல் 4 சைஸ் இருக்குது. இதில் ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ரெண்டுமே கிடைக்கும். ஓகே, நீங்கள் எந்த மாதிரி ப்ரைஸ்லேருந்து சேல் பண்ணுறீங்க? ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்லேருந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க? ஆரம்ப விலை வந்து 130 ரூபாயிலேருந்து பண்ணுறாங்க. ஓ, 130 ரூபாயிலேருந்து சேல் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வந்து வெறும் 130 ரூபாயிலேருந்து சேல் பண்ணுறாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, கேட்போம், சொல்லுங்கள். 130 ரூபாயிலேருந்து சேல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 130 ரூபா மட்டும்தாங்க. ஓகே ஓகே ஓகே. இது வந்து கேஷுவல் மாடலுங்க. சரி 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 சரி. இது எஸ் வந்து எக்ஸ்எல் வரைக்கும் ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ரெண்டுமே இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 130 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்எல் இந்த மாதிரி வந்து எந்தெந்த மாதிரி சைஸில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஹோல்சேலாக பிஸ்னஸ் பண்ணுறதுனால ரீசேலருக்கு வந்து எந்த மாதிரி வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுருவீங்களா? ஏதாவது சாம்பிளுக்கு அனுப்ப முடியுமா? சாம்பிள்ஸ் கண்டிப்பாக அவங்க கேட்டாங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணால் அனுப்பலாம். அனுப்பலாம். அவங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் கொரியர் பண்ணுறதா? கொரியர் அனுப்பலாம். கொரியர் அனுப்பலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 10 பீஸ் தேவைப்படுது அப்படின்னா நாங்கள் ஆர்டர் பண்ணாங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுருவீங்களா? ட்ரான்ஸ்போர்ட் மூலம் அவங்களுக்கு எதே அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ, கஸ்டமர் இருக்கோ கேட்குறாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி அனுப்பிச்சு கொடுக்குறோம். ஓகே ஓகே. ஸோ நீங்களே வந்து ஷர்ட் எல்லாமே வந்து நீங்களே வந்து ஒர்க் பண்ணி எல்லாமே இது பண்ணுறதா? ஆமாம், நம்ம ஓனாக துணி வந்து ஆர்டர் கொடுத்துருவோம். சரி, ஆர்டர் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணி. ஓகே, வாங்கி நம்ம இங்கே வந்து கட்டிங் பண்ணிக்குவோம். ஸோ இந்த கிளாத்தோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும்? இது வந்து நல்லா தரமான துணி தானுங்க. ஓகே, இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு யாரும் தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே. வேறு ஸ்டேட்டில் இருக்கிறது தான் வாங்கி இதை யூஸ் பண்ணுறாங்க. சரி சரி. எந்த ஸ்டேட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இப்போ? ஆந்திரா பண்ணுறாங்க. ஓ, ஆந்திரா, இங்கிருந்து ஆந்திரா வரைக்குமே அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹோல்சேலாக வந்து மற்ற கடைக்கெலாம் வந்து இங்கிருந்தே அவங்க வந்து சேல் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஓகே ப்ரோ. ஆ, ஸோ உங்கள்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸில் வேறு ஏதாவது இப்போ இருக்க யூத் ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஷர்ட் இருந்தால் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக காலேஜ் பசங்க எல்லாம் வந்து ரோல் டைப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. இதே வந்து லாங் ஃபிட் மாடல் தான் வந்து அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓ, லாங் ஃபிட் மாடல். லாங் ஃபிட் மாடலுங்க. ஆ, இந்த மாடல் ஃபேப்ரிக் தான் வந்து இப்போ அதிகமாக அவங்க வந்து விரும்பி வாங்குறாங்க. அதனால இதுவும் நம்ம வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, கம்மி விலையிலேயும் இருக்கு, அதிக விலையிலும் பண்றாங்க. ஓகே ஓகே. இது வந்து நம்ம 220 ரூபாய்க்கு ஹோல்சேல் இருக்க கொடுத்துருக்கோம். ஹோல்சேலாக வந்து 220 ரூபாய்க்கு வந்து சோல் பண்ணி 30 ரூபாய்க்கு 200 ரூபாய் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். குறைஞ்ச விலைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து உங்களுக்கு எஸ் இருக்கிறத கலர்ஸ் 20-30 கலர்ஸ் நம்ம வந்து அவைலபிள் இருக்கு. சரி சரி சரி. 20-30 கலர் வரைக்கும் நீங்கள் இருக்கு சேல் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ நீ இப்போ வந்து நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எவ்வளோ நாளில் வந்து இங்கிருந்து எங்களுக்கு வந்து டெலிவரி கொடுப்பீங்க? எங்கள்கிட்ட அவைலபிள் எப்பயுமே குறைஞ்சபட்சம் ஒரு 400-500 பீஸ் நான் கையில் ஸ்டாக் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். ஓகே ஓகே. நீங்கள் 400 பீஸ் அந்த 300 பீஸ் அந்த ரேஞ்சுக்கு கேட்டால் உடனே கொடுத்துருவோம். நீங்கள் அதில் எக்ஸ்ட்ராஸாக வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு 20 டேஸ் நீங்கள் அந்த பீஸுக்கு மேலே போகும்போது 20 நாள் டைம் கொடுத்தா ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஓகே. ஸோ மினிமம் பீஸ் வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ வரைக்கும்? நான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1000 பீஸ் 1500 பீஸ் தான் அனுப்பிச்சிருக்கேன். ஓ, 1000 பீஸ்லேருந்து 1500 பீஸ் வரைக்கும் வந்து இவர் டெலிவரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட் வந்து வெரைட்டியில் கலெக்ஷன்ஸும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹோல்சேலாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நல்ல ஒரு குட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். கம்மி பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து இவர் சேல் பண்ணிட்டு வராரு. ஸோ இங்கே இருக்கிற மாடல்லாம் பார்க்கும்போது இவர் ஒயிட் ஷர்ட்டும் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒயிட் ஷர்ட்டும் சேல் பண்ணுறீங்களா? ஐட்டம் பண்ணுறாங்க. ஓ, ஸோ ஒயிட் ஷர்ட்லாம் வந்து என்ன ரேஞ்சில் வந்து நீங்கள் ஒயிட் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான ஷர்ட்டுங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஷோரூம்லாம் போய் எடுத்தீங்கன்னா இது வந்து நல்ல விலை கொடுத்தா வாங்கணும். இது நம்ம வந்து குறைஞ்ச விலை 150 ரூபாயிலேருந்து கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், ஒயிட் ஷர்ட்லாம் வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போ வந்து நம்ம பெரிய பெரிய கடைக்கெலாம் போகிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் ஒரு நார்மலாக ஒரு ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 500 ரூபீஸ் மேலே பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 150 ரேஞ்ச்லேருந்தே கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிளாத்தோட குவாலிட்டி எப்படி இருக்கும் ப்ரோ? இப்போ வந்து நம்ம பெரிய கடையில் போய் எடுக்கும்போது வந்து குவாலிட்டி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இது கம்மி பட்ஜெட்டில் சேல் பண்ணோன்னா குவாலிட்டி வந்து நல்லா இருக்குமா? குவாலிட்டி நல்லா இருக்குங்க. உங்களுக்கு சுருங்காது. ஆ, இது வந்து காட்டன் டீனியர் மிக்ஸிங்க. ஓகே ஓகே. 100% காட்டன் தான் மட்டும் தான் சுருங்கும். ஓகே ஓகே. ஏன்னா 100% காட்டன் சொல்லி கொடுக்குறாங்க மார்க்கெட்டில். ஏன்னா எதுவுமே 100% காட்டன் கிடையாது. அதான் எல்லாம் மிக்ஸிங் தான் கொடுக்குறாங்க. ஆமாம். அதனால் நம்ம தெளிவாக வந்து கஸ்டமர் சொல்லியே ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே. இதே மறைச்சி எதுவும் வியாபாரம் பண்ணுறதில்ல. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். சொந்தமாக நம்ம மில்லில் வந்து ஆர்டர் கொடுத்து எடுக்கிறேங்க. ஸோ ஓகே. எல்லாமே நம்ம ஆர்டர் கொடுத்து தான் பேஸ் பண்ணுறேங்க. ஒரு சில குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்து நாங்களே வந்து ஓட்டிக்கிறேங்க.
ஓ தலையில வந்து நூல் கொடுத்து நாங்கள ஓட்டிக்கிறோம். ஓ சரி சரி சரி. அதிகமா மூமெண்ட்னால நாங்கள கொடுத்து ஓட்டிக்கிறோம். சரி சரி சரி. சோ இந்த மாதிரி ஷர்ட்லாம் பாத்தீங்கன்னா இவங்களே வந்து நூல் தனியா எடுத்து கொடுத்து இவங்களே வந்து manufactured பண்ணி அதுக்கு அப்புறம் மெடல் ஷர்ட் கட்டிங் ஃபிட்டிங் எல்லாம் பண்ணி அதுக்கு அப்புறமேட்டிக் சேல் பண்றாங்க. சோ இந்த பிரைஸ்ல இருந்து நம்ம பாத்தோம். சோ இப்போ இந்த பிரைஸ்ல பாத்தீங்கன்னா இது 150 ரூபாயிலே வந்து இந்த மாதிரி ஷர்ட்டும் வந்து சேல் பண்றாங்க. சோ இது 150 ரூபா தான இந்த ஷர்ட். 150 ரூபா தான பரவால. இதுக்கு அடுத்த மாடல் வந்து கேக்குறாங்க கொஞ்சம் ரிச்சா வேணும். ஒரு நல்ல ஒரு ஷர்ட்லாம் வாங்கி நீங்க சேல்ஸ் பண்ணலாம். அடுத்தது அந்த கொஞ்சம் பெரியவங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஓகே திருவிழாக்கெல்லாம் பயன்படுத்த மாதிரி பிளைன் ஷர்ட்டை வந்து ஓ ஸோ நீங்கள் பிளைன் ஷர்ட்டும் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளைனாகவும் வந்து ஷர்ட்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷர்ட் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க? இது 220 ரூபாய்ங்க. 220 ரூபாயில் வந்து சேல் பண்ணுறது வந்து ஒரு 40 கலர் வரைக்கும் கிடைக்கும். ஓ 40 கலர் 40 கலர் வரைக்கும் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு யாராவது உங்களுக்கு வந்து ரீசேலர் யாராவது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து சரி ஒரு 50 பீஸ் ஒரு 100 பீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து விலையை வந்து குறைச்சி தருவாங்க. கொஞ்சம் குறைச்சிக்குவோம் ஏன்னா நம்ம கிட்ட வாங்கி அவங்க விற்கிறதுனால அவங்களுக்கு நம்மளால ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5% ஏதாவது நம்ம டிஸ்கவுண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி அவங்க பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அதாவது வந்து ஒரு 50 பீஸ் 100 பீஸ் வந்து சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்கள் 5%லிருந்து ஒரு 10% வந்து அவருக்கும் வந்து நட்டம் இல்லாமல் உங்களுக்கும் லாபம் வர மாதிரி குறைச்சி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% காட்டன் துறையில் தயார் பண்ணுறதுங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மிங்க. 220 ரூபா மட்டும்தான். இதே நீங்கள் வெளியில் பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் நீங்கள் போய் வாங்கினா மினிமம் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் போட்டு வாங்கணும். ஓகே ஓகே. நான் எங்கிட்ட வாங்கி வைக்கிற கஸ்டமர் நம்ம சொல்கிறதா தெரிஞ்சுக்கிறேன். அவங்க வாங்கி இந்த ரேட்டில் விற்கிறது அவங்க சொல்கிறாங்க ஓப்பனாக. ரொம்ப குறைஞ்ச விலை தாங்க, ஏன்னா நல்ல தரமான துணி. இந்த ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய ஷாப்லாம் போனோம்னா இது வந்து இவர் சொல்கிறாரு ஒரு 500-1000 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வெறும் 200 ரூபீஸ் வந்து ஸ்டார்டிங் ஆகுது. இந்த மாதிரி ஷர்ட்லாம் பியூர் காட்டன்ஸ் காட்டன்ஸ் தான் இதெல்லாமே ஷர்ட்லாம் இது எல்லாமே வந்து பியூர் காட்டன் ஷர்ட் தான். ஸோ இவங்க வந்து இவங்களே வந்து பீஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டு இவங்களே வந்து மிஷின் மூலம் வந்து இவங்களே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களே வந்து ஒர்க் பண்ணி டிசைன் கட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ஒர்த்தான ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஷர்ட்லாம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஊருக்கு சென்ட் பண்ணும்போது வந்து கேஷ் ஆன் டெலிவரி சென்ட் பண்ணுறீங்களா? ஸோ கார்டு இந்த மாதிரி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லை எனக்கு அக்கௌண்ட்ல வந்து மேக்ஸிமம் கஸ்டமர் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. கிரெடிட் கொடுத்ததுக்கப்புறம் நான் டிரான்ஸ்போர்ட் வந்து ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டை பார்த்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருவீங்களா? காட்டன் பாக்ஸ் போட்டு மேலே கவர் பாலித்தீன் கவர் போட்டு பேல் போட்டு பேக் பண்ணிட்டு அனுப்பிச்சு கொடுத்துருவோம். டேமேஜ் ஆகாமல் அனுப்பிச்சு கொடுத்துரு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 பீஸ் 20 பீஸ் சென்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அங்கே போயிட்டு பீஸ் வந்து டேமேஜாக இருந்தது அப்படின்னா ரிட்டர்ன் எடுத்துப்பீங்களா? டேமேஜ் ஆகிறது 100% வாய்ப்பே இல்லைங்க. ஓகே ஓகே. ஏன்னா எல்லா வேலையும் நாங்களே இருந்து பக்கத்துல இருந்து பார்க்கனால எந்த மிஸ்டேக் தான் எங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும். சரி சரி. அதையும் மீறி ஏதாவது 1-2 மிஸ்டேக் வரலாம். மேலே பண்ணாலும் வரலாம். அப்படி வந்தேன்னா ஒரு கலர் தான் அப்படின்னு இல்லை எனக்கு ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் வேணும். இப்போ ரெட் இருக்கு, ஒயிட் இருக்கு, இந்த மூணு கலர்ஸ்லயும் வந்து எனக்கு ஒவ்வொரு சைஸ்ல இருந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க சென்ட் பண்ணி விட்டுருவீங்களா? 10 பீஸ் 20 பீஸ் அனுப்பலாம் கிடையாதுங்க. சரி சரி. உங்களுக்கு ரெக்கமெண்ட் தகுந்த மாதிரி சைஸுக்கு 10 பீஸ் எந்த கலர்ல வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம், எந்த கலர்ல வேணாலும் வாங்கிக்கலாம். சரி ஓகே ஓகே. ஸோ இது எவ்வளவு நாளா வந்து இந்த பிசினஸ் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஸோ 4 வருஷமா பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல இருந்து ஒரு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரே வந்து ஓனாக வந்து பண்ணுறதுனால ஸோ துணியோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ஸோ விலையாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால தான் இந்த கடையில் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஒரு ஒர்த்தான பிளேஸ்னு சொல்லலாம். இந்த ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா வெறும் 75 ரூபா மட்டும்தான். ஸோ இந்த ஷர்ட் பாருங்கள், ஒயிட் ஷர்ட்டு. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து யூஸ் பண்ணுற ஷர்ட்டு. இதெல்லாம் வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் 75 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. நிஜமாக வெறும் 75 ரூபாய், வெறும் 75 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாரு. ஸோ சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் ஸோ பெரிய கடைக்கு தான் வந்து நீங்கள் சேல் பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது. சிம்பிளாக வந்து இப்போ வந்து நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 பீஸ் மட்டும் வேணும், நாங்கள் வந்து நாங்கள் சேல் பண்ணி நாங்கள் அதுக்கப்புறமேட்டு ப்ராஃபிட் இருந்து நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்தாப்புலையும் வந்து இவர் 10 பீஸ் கூட அவர் சென்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இவர் சென்ட் பண்ணிட்டு வராரு. ஸோ இப்போ வந்து ரீசேலர் இப்போ தான் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 பீஸ் அப்படின்னாலும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அனுப்பிச்சு கொடுப்போம், கண்டிப்பாக அனுப்பிச்சிக்கலாம். சூப்பர் சூப்பர். அந்த வரையும் நம்ம செஞ்சு கொடுப்போம். ஏன்னா அவங்க
பிசினஸ் வந்து ஆரம்பிச்சு டெவலப் ஆனா தான் நம்மளுக்கு பிசினஸ் கிடைக்கும். ஆமா ஆமா, ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் பண்ண முடியும். ஓகே ஓகே, கண்டிப்பா பண்ணி கொடுப்போம், பண்ணாம ஒன்று கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த சாஃப்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம், எக்ஸைட்டிங் லொக்கேஷனோட நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யாராவது ரீசேலராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஷர்ட்லாம் வந்து இங்கே சேல் பண்ணிட்டு வரதுனால நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஒர்த்தான பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நமக்கு கொஞ்சம் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லேருந்து மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை பாய்.